தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 7வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை 7வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே 6 முறை அனுப்பப்பட்ட சம்மன்களை அரவிந்த் கெஜ்ரிவால் புறக்கணித்த நிலையில் மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான வழக்கு விசாரணையில் ஆஜராகும்படி கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. அமலாக்கத்துறை சட்டவிரோதமான சம்மன்களை அனுப்பியிருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் 6 முறையும் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த சம்மன்களை புறக்கணித்த நிலையில் 7வது முறையாக மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியின் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை 7வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே 6 முறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவை சட்டவிரோதமாக அனுப்பப்பட்ட சம்மன்கள் என்றும், அமலாக்கத்துறை சட்டவிரோதமாக தனக்கு சம்மன்கள் அனுப்புவதாகவும் 6 முறையும் அரவிந்த் கெஜ்ரிவால் புறக்கணித்திருந்தார். இந்த நிலையில் 7வது முறையாக அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான வழக்கு விசாரணையில் ஆஜராகும்படி கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. அமலாக்கத்துறை சட்டவிரோதமான சம்மன்களை அனுப்பியிருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 7வது முறையாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருக்கிறது அமலாக்கத்துறை.